ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அசன்ஸ் வைப். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ காய்ஸ். நீங்கள் வந்துட்டு டைட்டில்லையும் பார்த்துருப்பீங்க, தமிழ்லையும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட் அமேசானில் வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ட்ரஸ்ட்டாக வாங்குகிறோம். பிகாஸ் எதுனாலனா குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தராங்க, அதை தான் நம்ம நம்புகிறோம்னு சொல்லி நம்ம ஃப்ளிப்கார்ட் அமேசானில் வாங்கிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து அதே விதத்தில் நான் வாங்கின ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் போல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் கேஸ். ஸோ இது வாங்கி வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து 3 to 4 months மாதிரி தான் ஆகுது. நான் எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவுடைய சைட்டில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், இது நான் எப்போ வாங்கினேன் எல்லாமே. ஸோ என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச் இஸ் டோட்டலி டெட். இது வந்துட்டு நான் கூட சார்ஜ் முடிஞ்சு போகலன்னு சொல்லிட்டு நான் திரும்பி சார்ஜ் போட்டு பார்த்தேன், வேலைக்கே ஆகலை. இது ஆஃப் ஆணிச்சு ஆஃப் ஆனதோடு இருக்குது, இது வந்து வேலையே செய்ய மாட்டேங்குது. சரி, ஸோ இதுக்கு வந்துட்டு 1 year வாரண்டி அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டு இந்த ஃபயர் போல்ட்டு அப்படின்றவங்க வந்து தராங்க. ஸோ இந்த 1 year வாரண்டியை வந்து நம்ம கிளைம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சர்வீஸ் சென்டருக்கு தான் கொண்டு போகணும். நானும் வந்துட்டு என்னோடய வாட்சை கொண்டு போய் அந்த ஃபயர் போல்ட் அஃப்லியேட்டடான சர்வீஸ் சென்டர், அவங்க வெப்சைட்டில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டர், மா மீனாட்சி மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு தான் வந்துட்டு நான் போய் கொடுத்தேன். ஸோ இதை கொண்டு போகும்போது நம்மகிட்ட கண்டிப்பாக வந்து இது கேட்பாங்க, அமேசானில் வாங்கியிருந்தோன்னா அமேசானுடைய ஆர்டர் இன்வாய்ஸ் கேட்பாங்க. ஸோ எல்லாமே நான் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். அங்கே போய் கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இனிமேல் ஃபயர் போல்ட் ப்ராடக்ட் அக்செப்ட் பண்ண மாட்டோம் எங்கள் சர்வீஸ் சென்டரில். இது இந்த வெப்சைட்டில், அதாவது ஃபயர் போல்ட்டுன்ற வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் சென்டரில் நான் கொண்டு போய் என் வாட்சை கொடுத்தா, இதுவும் இது நான் கிட்டத்தட்ட 3000 ரூபா கேஸ், 2700 சம்திங், ஓகே 3000 ரூபா கிட்டே நம்ம வந்து இது இந்த வாட்சுக்காக நான் செலவு பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் மாதம் தான் வேலை செஞ்சுருக்கு, 1 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்கீங்க, அந்த 1 வருஷம் கூட எனக்கு உழைக்கலை, சரியா? ஸோ அந்த விதத்தில் நான் கொண்டு போய் அவங்களுடைய அஃபிஷியல் சர்வீஸ் சென்டரில் போய் நான் கொடுக்கும்போது நாங்கள் ஃபயர் போல்ட் ப்ராடக்ட் அக்செப்ட் பண்ண மாட்டோம், நீங்கள் ஆன்லைனில் ரீப்ளேஸ்மெண்ட் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னாங்க. அவங்க கடையிலேயே வந்து ஒரு விஷயம் ஒட்டியிருக்காங்க எப்படின்னா, இந்தமாரி ஃபயர் போல்ட் ப்ராடக்ட்ஸுக்கெலாம் எந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட்டில் ஆன்லைன் ரீப்ளேஸ்மெண்ட் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னா. பட் ஆனால் அவங்க வெப்சைட்டில் போய் பார்த்தா சரியான பெரிய ஃபார்ம் கேஷ், சரி பரவாயில்ல போய் தொலையுது, அந்த பெரிய ஃபார்மை வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணி இதில் என்ன ப்ராப்ளமுன்றத வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ணுன்னாங்க, அட்டாச் பண்ணி நான் அனுப்பிட்டேன் கேஷ். ஸோ போயிருச்சு, திரும்பி இமெயில் வருது, உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். கால் பண்ணி கேட்டேன் கஸ்டமர் கேர்கிட்ட, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஆன்லைனில் பண்ண சொன்னாங்க, நான் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. சார் திரும்பி ஒரு தடவை பண்ணேன் அடுத்து ஒரு வாட்டி பண்ண சொன்னாங்க, பண்ணேன். 3வது வாட்டி பண்ண சொன்னாங்க, பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாட்டி பண்ண சொன்னாங்க, பண்ணேங்க. திரும்பி ஆன்லைனில் பண்ணிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. இப்போ 1 மந்த்தாக நான் ட்ரை பண்ணிருக்கேன், 1 மாதமாக நான் ட்ரை பண்ணிருக்கேன், எல்லாமே ரிஜெக்டட் கைஸ். இந்த வீடியோவிலேருந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த பிராண்ட் ஃபயர் போல்ட் அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்துட்டு ஷுட் பி பேண்டு கைஸ். பிகாஸ் எனக்கு மட்டும் இல்லை, யூடியூப்பில் இந்த ஃபயர் போல்ட்டுன்ற ஒரு ப்ராடக்ட் வாட்சஸ்க்கு நிறையா பேர் வந்து எதிர்ப்பாக வந்து பேசியிருக்காங்க. பிகாஸ் இதில் வந்துட்டு காசுக்கேற்ற லெவலுக்கு வாட்ச் இல்லை, ஒரு சில பேர் வந்துட்டு வாட்ச் வாங்கி என்ன மாதிரியே ப்ராப்ளம் வாங்கி ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த ஃபயர் போல்ட் பிராண்ட் வந்து வாங்காதீங்க, நான் அனுபவித்த மாதிரி நீங்கள் அனுபவிக்காங்க. ஸோ ரீசண்டாக நிறையா டெக் சேனல்ஸ்லாம் வந்துட்டு இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த ஃபயர் போல்ட் பிராண்ட் மட்டுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை, நிறையா பிராண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன் இந்த இகாமர்ஸ் வெப்சைட்டே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க எப்படின்னா, அமேசான் ஃப்ளிப்கார்ட்னு சொல்லிட்டு அதை பற்றி டீட்டெயிலாக நிறையா யூடியூபர்ஸ் பேசியிருக்காங்க, அதை பற்றி நான் பேச விரும்பல இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் எனக்கு நடந்த பஞ்சாயத்தை நான் சொல்லியிருக்கேன் கைஸ். இதுக்குரிய பதில் ஃபயர் போல்ட் கொடுக்கவே இல்லை இப்போ வரையும். என்னோடய 3000 ரூபா வந்துட்டு அப்டேஸ் ஆகிடுச்சு. ஸோ நோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் ஃப்ளிப்கார்ட். And my watch is dead and my money is wasted. Ban Fire Boltt, worst smartwatch company guys. Fire Boltt, தயவு செஞ்சு வாங்காதீங்க. இதில் இது வந்துட்டு 16000 ரூபான்னு வேறு போட்டிருக்காங்க, 3-4 மாதம் கூட உழைக்க மாட்டேங்குது. இல்லை என்ன வாட்சில் காரணம், 3000 ரூபாய்க்கு தூக்கி போட்டு உடைக்க கூட மனசு வர மாட்டேங்குது. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஹவ் செட் இன் திஸ் வீடியோ. ஸோ தயவு செஞ்சு எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு போய் சேர்ற லெவலுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் கைஸ்.